Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாட்டில் ஆர்ட் அல்லனா பாட்டில் பெயிண்டிங் டாட் பெயிண்டிங் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் ஆர்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து கோல்டு காஃபி வாங்கினது, நீங்கள் எந்த பாட்டில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ஹாட் வாட்டர் உள்ளே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஸ்டிக்கர் வந்துடும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து பாட்டில் மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு பென்சில், இது வந்து புது பென்சிலாக இருக்கணும். இந்த எரேசர் இருக்கிற சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க, டூத்பிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கலர் பெயிண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டை ஊற்றி பண்ணுறதுக்கு அந்த பெயிண்ட் பேலட் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இயர்பட்ஸில் உள்ள ஒரு பக்கம் காட்டனை பிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ரெண்டு பட்ஸில் உள்ள காட்டனையும் பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த காட்டனுக்கு மேலே பெயிண்ட், இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நம்மளுக்கு நூல் நூலாக அப்படி வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ அது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்காது. அதனால் இந்த மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வச்சுட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. காய விடும் போது நம்ம மற்ற கலர்ஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் நம்ம காட்டன் ரிமூவ் பண்ண சைடும் கொஞ்சமாக பெயிண்ட் வச்சு அதையும் காய வச்சுருங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான், கலர் சாய்ஸ் வந்து. நான் வந்து ஃபுல் பாட்டிலையும் ஃபஸ்ட்டு பிளாக்கால் பெயிண்ட் பண்ணி அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். இதே இதில் நீங்கள் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் கலர்ஸ் டாட் வைக்கிறனாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை வேறு கலர்ஸை நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் பண்ணுறேன். ஆனால் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நான் வச்சுருக்க ஸ்பாஞ்ச் வந்து அந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக இல்லை, கொஞ்சம் திக்காக இருந்ததுனால சரியாக பெயிண்ட் பண்ணலை. அதனால நான் வந்து ஒரு கோட் மட்டும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரெஷ் வச்சே கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நல்ல ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா கோட்டிங் கொடுத்துங்க. அது ஃபுல்லாக நல்லா டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலேயே ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். அப்படி ப்ரெஷ் வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா ஈஸியாக இருந்தது அந்த ஸ்பாஞ்சை விட. இங்கே பாருங்கள் நல்லா டார்க்காகவே இருக்குது. நீங்கள் ஒரு ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ அந்த பாட்டில் வந்து டார்க்காக ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக்கால் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த அதுக்கு மேலே டாட் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் என்னோடய பாட்டில் வந்து நான் பிளாக்கில் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து மற்ற கலர்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இந்த பென்சிலில் உள்ள இந்த ரவுண்டு ரப்பர் இருக்குல்ல, அந்த சைடில் உள்ள ரவுண்டு வச்சு நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ டூத்பிக்கில் நம்ம காட்டனை எடுத்த சைடில் வச்சுட்டு மேலே நம்ம அதுக்கு நேராக ரெண்டு டாட் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு ரெண்டுலேயும் ரெண்டு டாட் வைக்கிறோம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த கேப்லலாம் நம்ம அதே மாதிரி டாட் வச்சுக்கிறோம். ஸோ அந்த கலர்ஸ், இந்த டாட் வைக்கிற மெத்தட் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி தான் வைக்கணும்ன்ட்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட்டுக்கு அப்புறம் எல்லோ எடுத்திருக்கேன். நல்லா பிரைட் கலராக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா தெரியும். கொஞ்சம் டல்லாக இப்போ பாட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு டார்க் பிளாக்காக இருக்குது. இதில் டல்லாக கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால் பிரைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டாட்டுக்கு கேப்லலாம் அந்த வந்து எல்லோவை நான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டே. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம அதை டச் பண்ணாமல் இருக்கிற வர அது ஓகே தான். அடுத்தடுத்து நம்ம டாட் வச்சுட்டே போகலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வேஸ்ட் கிளாத் வச்சுக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் பெயிண்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு தொடச்சிட்டு அடுத்த பெயிண்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் இருக்கிற சைடில் நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூ கலர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கும் ப்ளூக்கும் வெளியில் எடுக்கவே இல்லை, அந்த கலர் ரொம்ப தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் வச்சுட்டேன், அதுக்கனால நான் வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ லைட் கலர்ஸே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒயிட் பெயிண்ட் இருந்ததுன்னா எல்லா கலரும் நம்மளுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ ஒயிட்டு பிளாக்குங்கிறனால அந்த ப்ளூ வந்து ரொம்ப இதாக தெரியல. இப்போ நான் அதுக்கப்புறம் க்ரீன் வந்து வைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேலே கீழே சென்டரில், அப்புறம் இந்த ரெண்டு கார்னர் சென்டர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது மேலேயும் கீழேயும் சென்டர், சைடில் ரெண்டு சென்டர், நாலு இது ஃபஸ்ட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேப்பில் உங்களுக்கு ரெண்டு வைக்க முடிஞ்சால் ரெண்டு டாட் வைக்கலாம், இல்லை ஒன்று வைக்கலாம். இப்போ பாருங்கள் பென்சிலில் ரெட்டு எடுத்திருக்கேன், ரெட்டு அழகாக இருக்குது பளிச்சுன்னு. ஸோ அந்த ரெட்டை வச்சு அந்த இருக்கிற கேப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த கேப்புக்கு நம்ம வந்து இப்போது ரெட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதில் வந்து டூத் பிக் வச்சு குட்டி குட்டியாக டாட் வைக்க போகிறோம். ஸோ அதை சுற்றி சுற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட்டில் நான் வைக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ளூ வச்சிருந்தது ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் டைம் ப்ளூ வைக்கும்போது அதில் ஒயிட் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட்டும் ப்ளூவும் சேரும்போது லைட் ப்ளூ கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்கை ப்ளூ மாதிரி. ஸோ அது வந்து பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கூட மிக்ஸ் பண்ணி எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லுமே டூத்பிக்கால் வச்சிட்டோம். குட்டி குட்டியாக ஒயிட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் அந்த ரெண்டு ரெட் கலர் டாட்டுக்கு சென்டரில் எல்லோ கலரில் நான் வந்து டாட் வைக்கிறேன். இப்போ டூத்பிக்கில் பேக் சைடில் நம்ம காட்டனை எடுத்து சைடில் வச்சுட்டு சின்னதாக ஒரு அந்த ரெண்டு பெரிய டாட் எல்லோவுக்குமே நடுவில் சின்ன சின்னதாக நம்ம வந்து டாட் வைக்க போகிறோம். இப்போ அந்த சின்ன டாட்டுக்கு நேரம் மேலே க்ரீன் கலரில் பெரிய டாட்டை அந்த பென்சில் வச்சு பெரிய டாட் வைக்கிறோம். ஸோ இதுக்கு பென்சில் தான் வேணும் அப்படின்னு இல்லை. இப்போ உங்கள்கிட்ட புதுசாக பென்சில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்து அதேமாதிரி நான் ஒரு டாட் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பெருசாக எதுவும் வைக்கணும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் கேப் அந்த மூடி வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நடுவில் ஒரு பெரிய டாட் வச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது வைக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட ஃபுல் பாட்டிலையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அழகாக அந்த ரவுண்டை முடிச்சாச்சு. இது ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இதில் பாதி பாட்டில் கவர் ஆயிடுச்சு. இனிமே வந்து நம்ம சும்மா டாட் வச்சுட்டே அப்படியே வர வேண்டிதான். இதே மாதிரி நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாதி பாட்டிலுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை பாதிக்கு ஒரு கலர் பண்ணிவிட்டு மிச்சம் மேலே பாதிக்கு வேறு கலர் நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் ஆர்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளூ இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து சேம் அதே ப்ளூ தான். அதில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள் இந்த ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இனிமேல் நம்ம பாட்டில் ஃபுல்லுமே இந்த மாதிரி பெரிய பெரிய டாட்டாக பென்சில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு கீழே ஃபுல்லாக முடிச்சாச்சு பாட்டிலை. இப்போ மேலே தான் கவர் பண்ணணும். இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு எது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே குட்டி குட்டியாக அந்த ஒயிட்டில் வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாட்டில் ஆர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, இல்லைனா ரியல் ஃப்ளவர்ஸ் லைக் ரோஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அதையும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சென்டர் டேபிள் இல்லைனா டைனிங் டேபிளில் ஒரு சென்டர் பீஸாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரியேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.